வணக்கம், என் பேர் பாலசுப்ரமணியம், ரிஜிஸ்டர்ட் டேக்ஸ் ப்ராக்டிஷனர், சாய்ராம் டேக்ஸ் கன்சல்டன்சி அண்ட் சாய்ராம் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கன்சல்டன்சி அந்த நிறுவனத்தை நடத்தி வருகிறேன். பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் மேட்டூரில் தான் வந்து நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணது தருமபுரி டிஸ்ட்ரிக்டில். கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா 2005 வந்து என்ட்ரு ஆகணும். வந்து என்ட்ரு ஆன புதுசில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் நம்ம ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேட்டோடய வரப்போ அந்தமாரி தான் வந்தாங்க வந்து. ஸோ அது என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு சர்ச் பண்ணோம். அப்போ பார்த்தா நமக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. பார்த்தா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஜினியராக ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஜாயின் பண்ணோம். ஸோ அதில் நியூ ப்ராடக்ட்ஸ்லாம் இனோவேட் பண்ணுறது அந்தமாரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து பண்ண ஆரம்பித்தோம் வந்து. அப்படி பார்க்கும்போது 2006 ஒரு வாட்டர் பேஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். வாட்டர்லேருந்து ஹைட்ரஜன் கேஸ் ஸ்ப்ளிட் பண்ணி அதில் வந்து கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அது வந்து ஃபியூவலாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். அந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா 2006 கொடிசியாவில் பெஸ்ட் இன்னோவேஷன் சொல்லி ஒரு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கோம் நாங்கள் வந்து. ஸோ இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸில் நியூ டெவலப்மெண்ட் ரெக்யூர்மெண்ட் யாராருக்கு இருக்குது, என்னமாரி தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கார்ப்பரேட் கம்பெனி கோயம்புத்தூர் இருக்கிற பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணோம். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அப்படி கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா பிரணாக்கி மலைக்கிற ஒன்றா பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் டிஃபென்ஸ் ஆர்மிக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு கண்டிஷன்ஸ் போட்டாங்க, இந்தமாரி நம்மளுடைய இந்தியன் ஆர்மிக்கு யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ்னால் ஃபாரின் கொலாபரேஷன் ப்ராடக்ட்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, இன்னொரு எந்த ப்ராடக்ட்லையும் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் வந்தது. அப்போ எங்களுக்கு ஒரு சேலஞ்சாக ப்ராடக்ட் கொடுத்தாங்க. ஸோ ஜெர்மன்லேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட் காம்பனண்ட்டை சேம் அவுட்புட்டில் நம்ம இந்தியனுடைய காம்பனண்ட்டை வச்சு நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி தரணும், அப்படி நீங்கள் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெகுலராக நாங்களே ஆர்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்சை கொடுத்தாங்க. ஸோ அந்த சேலஞ்சை நான் வந்து எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு ஒரு 3 அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அதில் எப்படி அவுட்புட் வரும் அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணிட்டு சேம் நம்ம இந்தியனில் மேனுஃபேக்சர் பண்ண காம்பவுண்டை வச்சு சேம் அவுட்புட் வர மாதிரி ரெடி பண்ணினேன். அவுட்டர் 3 அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு. அதை கொண்டு போய் டெமோ பண்ணோம் அந்த கம்பெனியில். அவங்களே ரொம்ப அப்ரோச் பண்ணாங்க, பரவாயில்ல நாங்கள் ரொம்ப நாள் ட்ரை பண்ணுறது நல்லா அப்ரோச்சாக இருக்குது, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே இந்தமாதிரி ஃபர்தராக நியூ டெவலப்மெண்ட்டெல்லாம் நீங்களே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இங்கிட்ட வெண்டர் கோட் கொடுத்தாங்க. அதுலேருந்து டிஃபென்ஸ்க்குமான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய டெவலப்மெண்ட் பண்ண ஆரம்பித்தோம். அதேமாதிரி ஹார்ன் இண்டஸ்ட்ரீஸு, இன்ஜினியரிங் செக்டர்ஸு, ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸு, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் செக்டர்ஸ்லேயும் வந்து பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் ஹோம் அப்ளைன்ஸ் ப்ராடக்ட்ஸ், மிக்சி கிரைண்டர்ஸ், மேனுஃபேக்சர் கம்பெனி ஒன்று சிங்கங்களுக்கு ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, அதுக்கான டூல் அண்ட் டைஸு, ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சஸ்ஸு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் டெவலப் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு 4-5 மேன் பவர் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ஆப்ரேஷன்ஸ் வந்து ஒரு சிங்கிள் ஆப்ரேஷன்ஸில் ஒரு சின்ன ஒரு மிஷின்ஸே வந்து எல்லாம் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ரேஷன் ரெடி பண்ணி கொடுத்தோம். நிறைய அவங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு, லேபர் காஸ்ட் கம்மியாச்சு, டைமிங் நிறைய சேவ் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஜிக்ஸ் அண்ட் மிக்சர்ஸ்லாம் நிறைய பண்ணி கொடுக்க ஆரம்பித்தோம், நிறைய பேருக்கு சப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ கோயம்புத்தூருக்கு மோஸ்ட் கார்ப்பரேட் ஒரு 10+ கம்பெனிஸ்க்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் பண்ணியிருக்கோம் வந்து. 2017 ஜிஎஸ்டி வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ப்ராக்டிஸ்னா என்ட்ரி ஆயிடுச்சு. ஸோ வேட் பேட்லேருந்து ஜிஎஸ்டி கன்வெர்ட் ஆச்சு. அப்போ எனக்கு டாக்ஸேஷன்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. சரி நம்ம ஃபினான்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், ஃபினான்ஸ் செக்டரில் கொஞ்சம் என்ட்ரு ஆகி பார்க்கலாம், நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக ஒரு 3 ப்ரிப்பேர் பண்ணினேன். அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிட்டு வந்து பாஸ் பண்ணும்போது ரிஜிஸ்டர் டேக்ஸ் ப்ராக்டிஷனர் வந்து சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. அதில் வந்து டேக்ஸ் ப்ராக்டிஷனர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் பிஸ்னஸ் கன்சல்டன்சியும் ஒரே இடத்துல வர மாதிரி நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ பர்டிகுலர் இந்த செக்டர்ஸ் தான் நம்ம வந்து கன்சல்டண்ட்டாக கொடுக்க முடியும், இவங்களுக்கு மட்டும்தான் நம்ம அப்ரோச் பண்ண முடியும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இல்லாமல் எனி டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி செக்டர்ஸ், ஃபுட் இண்டஸ்ட்ரீஸு, மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு, டாக்டர்ஸு, என்ன எனி டைப் ஆஃப் ஃபீல்டு இண்டஸ்ட்ரீஸ் இருந்தாலும் சரி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவையான லீகல் கன்சல்டன்சி எல்லாமே நாங்களே ப்ரொவைட் பண்ணுற மாதிரி பண்ணோம். ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்மகிட்ட அப்ரோச் பண்ணி வந்தார்னா ஸோ அவருடைய ப்ரொஃபைல் பேக்ரவுண்ட் செக் பண்ணிடுவோம். செக் பண்ணிவிட்டு ஓகே அவருக்கு என்ன மாதிரி மேனுஃபேஜ் பண்ணுறாங்க, அவர் ஐடியா வச்சிருக்காரு, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற பிளான் இருந்துச்சுன்னா அவருக்கு தேவையான ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபுட் லைசன்ஸ் அப்ளை பண்ணி, ஃபேக்ட்ரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி, ஜிஎஸ்டி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்குண்டான கோ சப்போர்ட்டிவ் ப்ராடக்ட்ஸ் இன்வாய்ஸ் பண்ணுறது, பேம்ப்ளெட்ஸு, விசிட்டிங் கார்ட்ஸு, நேம் போர்ட்ஸு, சீல்ஸு எல்லாமே கம்ப்ளீட்டாக நாங்களே ஒரு செட்டப் ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அவருடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அவருடைய ப்ராடக்ட்டில் மட்டும் கான்சன்ட் பண்ணி அதை மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணால் போதும். மற்றபடி லீகல் அண்ட் ஸ்டாச்சுரல் ரெக்யூர்மெண்ட்ஸ் என்னென்ன வேணுமோ கம்ப்ளீட்டாக எல்லாமே நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கஸ்டமர் வந்து வெளியில் சரி ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஎஸ்டியா, ஓகே ஜிஎஸ்டி அப்ளை பண்ணி கொடுத்துட்டாங்க, நாங்கள் மந்த்லி மந்த்லி ஆனால் ஃபைலிங் பண்ணணும் அப்படின்ட்டு ஃபைலில் சர்டிஃபிகேட் கையில் கொடுத்துருவாங்க, பில் பண்ணால் எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லி சொல்லிடுவாங்க. நாங்கள் அந்தமாரி இல்லாமல் அவருக்கு என்னென்ன நீட்ஸ் தேவைப்படுதோ அதுக்கு எல்லா வகையான சப்போர்ட்ஸும் பேக்ரவுண்டும் கம்ப்ளீட்டாக நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம் வந்து.
அப்படி பார்க்குறப்ப என்னுடைய கஸ்டமர்ஸ் வந்து லோன்ஸ் வேணுங்க, கொஞ்சம் ஹோம் லோன் போகலான்ட்ருக்குங்க, லோன்ஸ் எல்லாம் வேணும், கொஞ்சம் ஐடிஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி கொடுக்கணும், நம்ம ஐடிஸ் எல்லாம் பண்ணி கொடுக்கணும், அவரோட பேக்ரவுண்ட் ப்ரொஃபைல்ஸ் நமக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். ஸோ நீங்களும் கொஞ்சம் கூட வாங்க, பேங்க் போய் கொஞ்சம் பேங்க் மேனேஜர் டவுட்ஸ் எல்லாம் நிறைய கேட்குறாரு, என்ன என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, நீங்கள் கொஞ்சம் கூட வந்து என்னென்ன பார்த்து பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்போ பேங்க்கு கூட போய் வந்து அப்ரோச் பண்ணியிருந்தோம். அப்போ பேங்க்கில் அப்ரோச் பண்ணி நம்ம டீடெயில்ஸ் எல்லாம் ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்து பார்க்குறப்போ பரவாயில்ல, நீங்களே எல்லா டைப் ஆஃப் இதுவும் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்களே ஒரு டிஎஸ்சி கோட் ஆத்தரைசேஷன் கோட் எடுத்துக்கலாமே, உங்களுக்கு நாலேஜ் இருக்குது, ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸோ நீங்கள் ஹோம் லோன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணலாம், கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் நீங்களே பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி கொடுக்குற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி கோட்ஸ் ப்ரொவைட் சொல்லிட்டு அவங்க அப்ளிகேஷன் கொடுத்தாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாஸ்ட் லார்ஜஸ்ட் பேங்க் செக்டர்ஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் பேங்க்ல எனக்கு ஹோம் லோன் கவுன்சில்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆத்தரைசேஷன் கொடுத்தாங்க. ஸோ அது பேஸ் பண்ணி ஹோம் லோன்ஸு, முத்ரா லோன்ஸு, பிஸ்னஸ் லோன்ஸு, எல்லா டைப் ஆஃப் லோன்ஸு, எனி டைப் ஆஃப் லோன்ஸ் நம்மகிட்ட அப்ரோச் பண்ணாலும் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ எங்களுடைய கான்செப்ட் லோன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் முதல் விற்பனை வரை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து கடைசி அவங்க வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கையில் கம்ப்ளீட்டாக கீ கொடுக்குற வரைக்கும் எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட்டாக கோடு வந்து பண்ணி கொடுத்துருவோம். எல்லா கன்சல்டன்சி கம்ப்ளீட்டாக கோடு வந்து பண்ணி கொடுப்போம். ஸோ அவருக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா பேங்க்கில் அப்ரோச் பண்ணால் சார் ப்ராப்பர்ட்டி எப்படி பார்க்கணும் சார் அப்படிங்கிற ஒரு ஐடியா எல்லாமே இருக்கும். ஸோ அது டிடிபி சைடாக அப்ரூவ்டாக இருக்கணும், ரேரா அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும், அதுக்கு என்னென்ன பேக்ரவுண்ட் செக் பண்ணும் அப்படிங்கிறத ஒரு ஒரு ரஃபாக ஒரு ஜெராக்ஸ் காப்பி கொண்டு வர சொல்லுவோம் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸாக. இமீடியட்டாக நாங்கள் உடனே லீகல் செக் பண்ணுவோம். எங்கள் சைடு லாயர்ஸ் பேனல் லாயர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க கொடுத்து இமீடியட்டாக லீகல் செக் பண்ணி ஈஸியெல்லாம் போட்டு பார்த்துருவோம். ஓகே ப்ராப்பர்ட்டி கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, நல்லா லீகலாக ப்ராப்பராக இருக்குது அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்தால் மட்டும்தான் கஸ்டமர் ஓகே நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்கம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பேங்க்கில் எல்லா டாக்குமெண்ட்ஸும் லாக்இன் பண்ணுற கொடுத்தோம்னா ஸோ அவங்க செக் பண்ணி வித்தின் 3 டேஸில் வந்து சாங்ஷன் கொடுத்துருவாங்க. சாங்ஷன் வந்ததுக்கப்புறம் அவங்க எம்ஓடி ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக அவங்களை கைட் பண்ணி அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ண வரைக்கும் கூட கம்ப்ளீட்டாக இருந்து முடிச்சு கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி ஹோம் லோன்ஸ் அதே மாதிரி இருக்குது. ஹோம் லோன் சப்போஸ் எனக்கு வந்து சேலரி கேஷாக வாங்கிட்டு இருக்கேன் சார், வந்து எனக்கு பேங்க்கில் எதுவும் வரல, ஒரு சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால கேஷ் சேலரிஸ் எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிற பேஸ் பண்ணி அசஸ்மெண்ட் பேஸ் பண்ணி அது சில ஒரு சில டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பேங்க்ஸில் சூட்டபிள் பேஸ் பண்ணி அவங்களுக்கு பண்ணி கொடுப்போம். வந்து சப்போஸ் இங்கே பிஸ்னஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க, 3 பேலன்ஸ் ஷீட் இருக்குது, ஐடிஆர் இருக்குது, நல்ல பேக்ரவுண்ட் இருக்குது, ஜிஎஸ்டி எல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, கம்ப்ளீட்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் செட்டப் எல்லாமே பிஸ்னஸ் ப்ரூஃப்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், ஸோ அவங்களுக்கு என்ன டைப் ஆஃப் லோன்ஸ் போகிறாங்க, எவ்வளோ வேல்யூஸ் தேவைப்படுது, இப்போ சப்போஸ் 1 crore கேட்குறாங்க அப்படின்னா 1 crore நான் எலிஜிபிலிட்டி அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது பேக்ரவுண்ட் கம்ப்ளீட்டாக நாங்கள் செக் பண்ணுவோம். நாங்கள் செக் பண்ணிட்டு பேங்க்கில் என்ட்ரி கொடுப்போம். ஸோ எங்களுக்கு வர இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சும்மா ஐடி பேப்பர்ஸ் கொடுக்குறாங்க அப்படியே வாங்கிட்டு வந்து டேரெக்டாக கொண்டு பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டு உடனே பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். அந்த ஐடி பேக்ரவுண்டில் என்னென்ன இன்கம் காட்டியிருக்காங்களோ அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாமே இருக்கா, ப்ராப்பராக அவங்க அதெல்லாம் காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக நாங்கள் செக் பண்ணிடுவோம். ஸோ செக் பண்ணிவிட்டு அதெல்லாம் ப்ராப்பராக எவிடன்ஸ் கரெக்டாக இருக்குன்னு மட்டும்தான் வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டாக்குமெண்ட் கொண்டு வந்து பேங்க்கில் கொடுத்து அப்ரோச் பண்ணுவோம். ஸோ அடுத்த ஸ்டேஜ் ப்ராசஸ் பண்ணிவிட்டு இமீடியட்டாக அவங்களுக்கு சாங்ஷன் பண்ணி பண்ணி கொடுத்துருவோம். சப்போஸ் ஹோம் லோன் இல்லை, எங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு ஐடியா இருக்குங்க சார், வந்து பட் கையில் வந்து எனக்கு அமௌண்ட் இல்லை, இன்வெஸ்ட் பண்ணுற காசு இல்லை, பட் ஆனால் எனக்கு தொழில் நல்லா தெரியும், நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஐடியா வந்தோன்னா முத்ரா லோன்ஸ்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் ஆஃபர் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. up to 10 lakhs வரைக்கும் முத்ரா ஸ்கீம்ஸ் எல்லாம் போய்க்கலாம். அப்படிங்கும்போது இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறக்கு ஒரு மிஷின் பர்ச்சேஸ் பண்ணணும், ஒரு 10 lakhs வருது சார், வந்து எனக்கு கையில் ஒரு 2 lakhs இருக்குது, ஒரு 1 lakh இருக்குது, நான் வந்து மீதி பேலன்ஸ் அமௌண்ட் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட கஸ்டமர் அப்ரோச் பண்ணாங்கன்னா இவங்களோட அவங்க டீட்டெயில்ஸ் செக் பண்ணிட்டு ப்ரொஃபைல் செக் பண்ணிட்டு அவர் நல்லா பண்ணிடுவார் அப்படிங்கிற ஒரு பேக்ரவுண்ட் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துச்சுன்னா பேங்க்கில் அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு முத்ரா லோன்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருவோம். வந்து ஸோ அதுக்கு மேலே இருக்கு, கொஞ்சம் பெரிய லெவலில் போகிற மாதிரி இருக்குது, ஒரு 15 lakhs 20 lakhs ஒரு 50 lakhs அந்த வரைக்கும் ஒரு பெரிய மிஷின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, ஒரு சிஎன்சி மிஷின்ஸ் அந்த மாதிரி பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரி பண்ணலாமன்ற ஐடியா இருக்குது. அப்படிங்கும்போதுன்னா எம்எஸ்எம்இ லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ராப்பராக ப்ரீவியஸோட ஐடி காப்பீஸு, அவனோட பிஸ்னஸ் பேக்ரவுண்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸு, அவங்க அசட்ஸு, லேபிலிட்டி எல்லாமே கம்ப்ளீட்டாக நாங்கள் செக் பண்ணிடுவோம். செக் பண்ணிவிட்டு அவங்க எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கும்போது ப்ராப்பராக அப்ளிகேஷன் கொடுத்து ஒரு நேஷனல் பேங்க்கில் அப்ரோச் பண்ணுவோம். எந்த பேங்க்கில் சூட்டபிளாக இருக்கோ அவங்களுக்கு அப்ரோச் பண்ணிட்டு நேராக பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு மிஷின் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்ஸு, நேம் போர்ட்ஸு, லோகோஸு, பேம்ப்ளேட்ஸு, பில் புக்ஸு, விசிட்டிங் கார்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு செட்டாக பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருவோம். நாங்கள் வந்து நாங்களே ஓனாக டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து காப்பிரைட்ஸ் வேணும் அப்படின்னா கூட காப்பிரைட்ஸ் நாங்கள் உங்களுக்கு வந்து வாங்கி பண்ணி கொடுத்துருவோம். வந்து மார்க்கெட்டிங் தேவையான சப்போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எங்கெங்கே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், ஜஸ்ட் இல்லை இந்தியா மார்ட்டு அந்த மாதிரி சப்போர்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக லிங்க் பண்ணி பண்ணி கொடுத்துருவோம். அது மூலமாக பிஸ்னஸ் அவங்க நல்லா டெவலப் ஆகும், பிஸ்னஸ் க்ரோத் ஆச்சுன்னா. ஸோ எங்களுடைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 பேருக்கு 5 பேருக்கு ஸ்டார்ட் பண்ணி அவங்களுடைய பிஸ்னஸ் சாட்டிஸ்ஃபைட் ஆகி அவங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் அப்படியே 9 ரெஃபர் பண்ணி அப்படி போய் இப்போ 100+ கஸ்டமர்ஸ் வந்து வந்திருக்கோம்.
இன்சூரன்ஸ் சொல்கிறது ஒரே ஒரு என்னுடைய இது எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி சொல்கிறது என்னென்னா, படித்து முடிச்சுட்டு வந்த உடனே கை நிறைய காசு பார்க்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது, இமீடியட்டாக பண்ணணும், எனக்கு ஒரு ஜாப் செட் ஆகலை, நான் எதிர்பார்க்குற ஃபீல்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு வெக்ஸ் ஆகிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது இண்டஸ்ட்ரீஸில். ஸோ உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு போய் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஒரு 6 மந்த்ஸ் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஃபீல்டு எது சூட்டபிள் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அதில் நீங்கள் வந்து உங்களோட ஃபுல் கான்சென்ட் பண்ணி அந்த கான்ஃபிடென்ட் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபீல்டில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும். இதுதான் நான் இன்சூரன்ஸ் சொல்லக்கூடியது. ஒரு 1 இயர் ஒரு கம்பெனி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், சரி எனக்கு இந்த ஃபீல்டில் எனக்கு சூட்டபிளாக இருக்கிற மாதிரி இருக்குது, நல்ல நாலேஜ் இருக்குது, எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்டர் பண்ண பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் எதுவும் தெரியல அப்படின்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் இமீடியாக எங்களை காண்டக்ட் பண்ணலாம். டிஸ்பிளே கொடுக்குற நம்பர்ஸ் எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள். எங்களோட வெப்சைட்ஸ் இருக்குது, சாய்ராம் கன்சல்டன்சி .net இருக்குது, அதில் போய் பாருங்கள். அதில் எப்படி என்னென்ன பிஸ்னஸ் இருக்குது, எப்படி எல்லாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். காண்டக்ட் பண்ணி எங்களை இமீடியட்டாக காண்டக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அது என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற கைடன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கொடுத்துருவோம். லோனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே டிஃபால்ட்டாகவே விட்டுறாதீங்க எந்த கண்டிஷன்லையும். நீங்கள் ஒரு பேங்க்கில் லோன் வாங்கிட்டு டிஃபால்ட் ஆகிடுச்சு என்னால் கட்ட முடியல, செட்டில்மெண்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, செட்டில்மெண்ட் ஸ்டேஜ் போய் ஒரு 10 லேக்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, கட்ட முடியாத 1 வருஷம் பெண்டிங் இருக்குது, நான் செட்டில்மெண்ட் போகணும்னு சொல்லிட்டு ஒரு 3 லேக்ஸ் கொடுத்தா போதும், 4 லேக்ஸ் கொடுத்தா போதும்னு சொல்லி அவங்க இன்ட்ரெஸ்ட் ஓவர் பண்ணிட்டு பிரின்சிபல் மட்டும் கட்டுங்க க்ளோஸ் பண்ணிக்கலான்னு ஒரு ஸ்டேஜ் போயிடுவாங்க. அந்தமாரி ஸ்டேஜ் நீங்கள் போய் கட்டி ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர் உங்களால் லோன் வாங்க முடியாது, ஏன்னா செட்டில்மெண்ட் போயிட்டீங்கன்னா உங்களால் கட்ட முடியல அப்படிங்கிற ஸ்டேஜ் ஆயிரும். அப்படிங்கிற ஸ்டேஜ் போயிட்டுனா ஃபியூச்சர் வாங்குற கஷ்டமாக இருக்கும். அதனால் லோன் வாங்கினா ஆன் டைம் இஎம்ஐ பேமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 20th உங்கள் இஎம்ஐ டேட் வருது அப்படின்னா நீங்கள் 18th அந்த அக்கௌண்ட் வந்து அந்த அமௌண்ட் போட்டு வச்சுருங்க. லோன்ஸ் கரெக்டாக பேமெண்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேங்க்கில் போய் அப்ரோச் பண்ணி இமீடியட்டாக லோன் கிடைக்கும். ஸோ சிபில் ஸ்கோர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். நான் ஒரு லோன் வாங்கினேன் பட் ஆனால் எனக்கு அந்த அவேர்னஸ் இல்லாமல் நான் லேட்டாக பேமெண்ட் பண்ணிட்டேன், என் சிபில் ஸ்கோர் 7 கீழே போயிருச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு கன்சூமர் லோன் மாதிரி ஃபஸ்ட்டு வாங்குங்க. பஜாஜ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஒரு மிக்சி கிரைண்டர் அந்த வாஷிங் மிஷின் அந்த மாதிரி ஒரு பெரிய ஐட்டம் ஒரு லோன்ஸ் வாங்கி ஒரு இஎம்ஐ 10 மந்த்ஸை கன்வெர்ட் பண்ணுங்கள். ப்ராப்பராக இஎம்ஐ ஆன் டைம் கரெக்டாக பேமெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 3 மந்த்ஸில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆனோடனே அதுக்கப்புறம் அந்த டைமில் நீங்கள் திருப்பி போய் பேங்க்கில் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லோன்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸ்ரீ வெங்கடேஸ்வர சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணேன். அதில் என்ன பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அன்சப்போர்ட்டட் எல்டர்ஸ் குழந்தைங்களுக்குலாம் சப்போர்ட் இல்லை, ஆதரவற்ற முதியவர்களுக்கு ஃபுட்டு கொடுக்கறது, ட்ரெஸ்ஸஸ்ஸு அவங்க தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரி இதெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் முடிஞ்ச சப்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணீங்கன்னா ஒரு அவங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்களும் லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு போவீங்க. ஸோ அந்த மாதிரி நாங்களும் பண்ணிகிட்ருக்கோம், எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. ஃப்யூச்சரில் நாங்கள் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் டெவலப்மெண்ட்ஸ் பார்க்குறப்ப எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் ஏஐ டெக்னாலஜி பேஸ் பண்ணி நிறைய ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்ஸ் ரோபோ மாதிரி கொண்டு போக முடியுமா அப்படிங்கிற திங்கிங் பண்ணிகிட்ருக்கோம். டேக்ஸஸ்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி கொண்டு போகலாம், கஸ்டமருக்கு ஆன்லைனில் எப்படி சப்போர்ட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால் சென்டர் மாதிரி ப்ரொவைட் பண்ணி அதுலேருந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணுற பிளான் வச்சுருக்கோம். அதேமாதிரி லோன்ஸுக்கும் அதேமாதிரி தான் வந்து ஒரு கால் சென்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு லோன் அப்ரோச் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக எங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் ஒரு மெசேஜ் வந்துடும், லோன் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிற அடுத்த ஸ்டேஜ் போகிறது எல்லாமே இன்டிமேஷன் வர மாதிரி ஒரு பேங்கிங் செக்டரில் பேங்கிங் ஏவோலாக ப்ராப்பராக பேங்கிங் மாதிரி கொண்டு போகிறக்கு ஒரு செட்டப்ஸ் பண்ணுற மாதிரி ஃபியூச்சரில் ஐடியாஸ் வச்சுருக்கோம். நீ நிறைய ப்ரொவைட் பண்ணுற மாதிரி கஸ்டமர் சப்போர்ட்ஸ் என்ன தேவைப்படுது, கஸ்டமர் எதுக்காக வெளியிலலாம் அலையிறாங்க, நிறைய சப்போர்ட்ஸ் இது கிடைக்காமல் இருக்குது, அந்த சப்போர்ட்ஸ் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி அது என்ன டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி இருந்தாலும் சரி என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட் இருந்தாலும் சரி அதை நம்ம ஈஸியாக கஸ்டமர் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதுக்கு நான் ரிசர்ச் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது இந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ் கன்சல்ட் ரெக்கமெண்ட் இருந்தாலும் சரி, ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் இருந்தாலும் சரி, ஒரு டேக்ஸ் கன்சல்டன்ஸ் இருந்தாலும் சரி, ஒரு லோன் சம்மந்தப்பட்ட கன்சல்டன்ஸ் சரி, எனி டைப் ஆஃப் கன்சல்ட் உங்களுக்கு நீர்னா இமீடியட்டாக எங்களோட நிறுவனமான சாய்ராம் டேக்ஸ் கன்சல்டன்சி அண்ட் சாய்ராம் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கன்சல்டன்சி நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்பிளே தெரிய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இமீடியட்டாக வித்தின் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு தேவையான கன்சல்டன்சி எல்லாமே ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு ஆல் டைப் ஆஃப் சப்போர்ட்ஸும் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.